ஹாய் வெல்கம் டு விஜி ஸ்வீட் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம் டபுள் பீன்ஸ் பொட்டேட்டோ வச்சுட்டு குருமா பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக அரைமுடி தேங்காய் ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா பத்துலேருந்து பன்னெண்டு கேஷுநட் எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க அது ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க இதில் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்ச அந்த டபுள் பீன்ஸு அதாவது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அது இது மாதிரி தான் இருக்கும் அது டபுள் பீன்ஸு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் ரெண்டு பொட்டேட்டோஸ் சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல தேங்காய் அதையும் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க மீடியமில் வைக்க வேண்டாம் சிம்லே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் கொடுங்க சிம்மிலே வச்சுக்கோங்க ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் கொடுங்க அவ்வளோதான் ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா கசூரி மேத்தி சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம் இது ஒரு மெத்தட் இது உங்களுக்கு இதில் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா காஞ்சி வந்தோன்னா அந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் பிளெயின் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் இடியாப்பம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா இது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு அனுப்புங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்